ஏன் எனக்கு டயபெட்டிஸ் வந்தது, ஐயோ இனிமேல் நான் லைஃப் லாங் வந்து மாத்திரை எடுக்கணுமா, இன்சுலின் போடணுமா, இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, பல குழப்பங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடும். பயங்கரமாக மன அழுத்தத்தில் நீங்கள் சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் இல்லைனா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது டயபெட்டிஸ் வரும். இங்கே பாருப்பா இந்த மாதிரி இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் இருக்குது, நீ ரொம்ப ஆக்டிவாக இருந்தனா அது சரியாயிடும். வணக்கம், நான் டாக்டர் ராஜமீனாட்சி, சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு வந்து டயபெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சின்ன ஏஜ் குரூப்பில் கூட இருக்குது, ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குது. இதுக்கு முக்கியமாக நம்ம மனசளவில் அக்செப்ட் பண்ண வேண்டியது உணவு முறைகள் தான். ஸோ இது வந்து இந்தியாவிலேருந்து ஃபாரின்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கு ஒரே ரீசன் நம்மளோட உணவு முறைகள் ப்ளஸ் அந்த லேக் ஆஃப் மூமெண்ட்டு தான். ஸோ உடற்பயிற்சியும் நம்ம சரியாக எடுத்துக்கிறது இல்லை, உணவும் வந்து கிடைக்கிறது இன்ஸ்டன்ட் ஃபுட் நிறையா கிடைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அது தெரியாது, இது நல்ல ஃபுட்டு இது கெட்ட ஃபுட்டுன்னு தெரியாது. ஏன்னா குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புறது மார்க்கெட்டிங்கை மட்டும்தான். ஒரு பிஸ்கட் பற்றி ஒரு ஆட் வருது அப்படின்னா அது நல்லதாக கெட்டதான் யோசிக்கிற வயசு குழந்தைங்களுக்கு கிடையாது. பட் அதை அவங்க வாங்கி சாப்பிடும்போது சாப்பிடட்டும், ஏன்னா அது அவங்கள நம்ம தடுக்க முடியாது. குழந்தைங்களை வந்து இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து பழக்கிடுவாங்க, டக்குன்னு வந்து இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க, அந்த மாதிரி எதுவுமே வேணாம். ஆனால் மேக்ஸிமம் மூமெண்ட் கொடுங்க, மேக்ஸிமம் அவங்கள வந்து ஆக்டிவிட்டி கொடுக்க வைங்க. இப்போது இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக மனநல பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்பவே லீட் பண்ணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க, உடனே ஓகே ஓகே டாக்டர் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பாக இல்லை, அந்த அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு டைம் எடுக்கும். ஏன் எனக்கு டயபெட்டிஸ் வந்ததா, ஐயோ இனிமேல் நான் லைஃப் லாங் வந்து மாத்திரை எடுக்கணுமா, இன்சுலின் போடணுமா, இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, பல குழப்பங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம குழந்தைங்களுக்கே வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அக்செப்டன்ஸ். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸில் வந்து நம்மளோட ஹெரிடிட்டியும் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஏன்னா ஹெரிடிட்டியாக வர எந்த விஷயத்தையுமே நம்ம தடுக்க முடியாது, மேனேஜ் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட ப்ராக்டிஸ், நம்மளோட ஹேபிட் மூலயமா வந்ததை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாத்துக்குமே மெடிசின் இருக்குது, அதை நம்ம ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து வந்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்தால் மன அழுத்தம் வரும், மன அழுத்தம் வந்தால் டயபெட்டிஸ் வரும், ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். ரொம்ப ஒர்க்லேயே இருந்துட்டு இல்லை ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஏதோ ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமாக மன அழுத்தத்தில் நீங்கள் சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் இல்லைனா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது டயபெட்டிஸ் வரும். ஸோ மனநலம் பாதிக்கப்படும் போதும் டயபெட்டிஸ் வரும், டயபெட்டிஸ் வந்துருச்சுனாலும் மனநலம் வந்து பாதிக்கப்படும், ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி நிறையா பேசுகிறோம், ஏன்னா அது உலக அளவில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இப்போது பெண்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பிசிஓஎஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கும், நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப கேஷுவலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் வந்து 10 of 8 பெண்களுக்கு இது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது நார்மல் தான் அப்படின்னா, நார்மல் இல்லை. உங்கள் உடம்புல அந்த நீர்க்கட்டி அப்படின்றது ஃபார்ம் ஆகும்போது அது எப்படி நார்மலாக இருக்கும்? அது வந்து உங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது எப்படி நார்மலாக இருக்கும்? அது உங்களோட பீரியட்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அது எப்படி நார்மலாக இருக்கும்? ஸோ இது வந்து ப்ரொலாங் பிசிஓஎஸ் இருக்கும்போது நம்ம டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து போயிடுவோம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலின் சுரக்காது, டைப் 2 டயபெட்டிஸில் சுரக்கும் ஆனால் குறைவாக சுரக்கும், வாட் எவர் டயபெட்டிஸ் தான் அது. அதனால இந்த டைமில் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கார்டிசோல் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அட்ரினலின் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் அது ரொம்ப வந்து முடியாத பட்சத்தில் அது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் இந்த மாதிரி நம்மளோட சுகர் லெவல் வந்து அதிகமாக வந்து காட்டும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு நீங்கள் போய் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதிகமாக காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் வந்து அக்செப்டன்ஸ் தான். இது ஒரு நோய் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் மேனேஜ் பண்ணக்கூடிய நோய் அப்படின்றத மனசில் வச்சுட்டு அதுக்குரிய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு வந்துருங்க. ஐயோ எனக்கு 40 வயசில் எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது,
ஸோ எனக்கு 40 வயசு ஆனால் வந்துருன்றத மைண்ட் செட் பண்ணுறத விட 40 நான் 50 ஆக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸோ ப்ராப்பரான டயட்டோ ப்ராப்பரான தூக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 40 50 ஆக்கிடலாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது டைப் 1 டயபெட்டிஸ் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, எதர் இன்சுலின் இல்லைனா வந்துட்டு மெடிசின் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாருன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அக்செப்டன்ஸுன்றது வந்து அந்த குழந்தை பண்ணுறாங்களோ இல்லையோ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அக்செப்டன்ஸை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா டெய்லி குழந்தைய வந்து ஒரு பரிதாப பார்வையில் பார்க்கக்கூடாது. இதனால குழந்தையோட படிப்பு பாதிக்கப்படுமோ, இதனால நம்ம குழந்தை வந்து சொசைட்டியில் மற்ற குழந்தைகள் மாதிரி இருக்காதோ, இதனால வந்து நம்ம குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாகுமோ, இந்த மாதிரி நிறைய பயத்தை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா விதமானதுக்கும் மெடிசின் இருக்குன்னு நான் சொன்னேன், ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த குழந்தைக்கு வந்து நமக்கு வந்து டெய்லி மெடிசின் கொடுக்கணும், டெய்லி வந்து ரொட்டீன் வந்து நீங்கள் படிக்க வைக்கிறதாகட்டும், வெளியில் கூப்பிட்டு போகிறதாகட்டும், இல்லை ஏதாவது சாப்பிட வைக்கிறதாகட்டும், இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நார்மல் சைல்டு மாதிரியே ட்ரீட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு மெடிசினோ ஏதோ தான் எடுத்துக்கிறீங்க. குழந்தைக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே இருங்க, இங்கே பாருப்பா இந்த மாதிரி இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் இருக்குது, நீ ரொம்ப ஆக்டிவாக இருந்தனா இது சரியாயிடும், நீ வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் நீ ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிச்சுன்னா சரியாயிடும்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ, அந்த குழந்தைக்கு தனக்கு ஒரு நோய் இருக்கிறதே மறந்துட்டு ரொம்ப நார்மலாக வந்துட்டு அவங்க ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேரண்ட்ஸோட வில் பவர் இதில் ரொம்ப முக்கியம்.